Hi friends, welcome to the course. So in the video on the unit 3 oda first kuduthiruka oru chinna oru tabulation paaka porom types of grammar enna Chomsky hierarchy enna appadina. So the exam point of view la indha kekkrathukana vaipu romba kammi da ana just therinju vechukonga. So types of grammar enna nu pathina motham moonu different basis la porippom. Onnu vandu on the base of types of production rules namma enna use pandrom adha base panni on the basis of number of derivation trees. So, evlo derivation trees irukko adha base panni third vandha on the basis of number of strings idha base panni perippom. So fundamentally on the basis of production rules pathina, so idha starting point namma enga aarambichom type 3, that is regular grammar dhaan previous unit la paathom. Indha unit la context free grammar paaka porom, then coming units la context sensitive grammar, adukapra unrestricted grammar edhala syllabus la irukko adha paaka porom. So unrestricted grammar vandha na type 0 nu solven, context sensitive type 1 nu solven, context free type 2 nu solven, regular grammar type 3 nu solven. Then on the basis of number of derivation trees enna na either ambiguous grammar nu solluvom illa unambiguous nu solluvom. So idhu vandha third unit la irukku, indha rendume nama paaka porom. Then on the basis of number of strings la vandha recursive grammar nu solluvom illa non recursive nu solluvom. So idhila in depth ippa therinjikka vendiya necessity illa. எப்ப நம்ம சிஎஃப்ஜி படிக்கிறோமோ அப்ப டைப் 2-ஐ பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி ரெகுலர் கிராமர் ப்ரீவியஸ் யூனிட்ல டைப் 3 பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ எப்ப தேவை வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தென் இதுல இன்னொரு டயக்ராம் இருக்கு. சும்மா இந்த டயக்ராம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஸோ நம்ம எங்க ஆரம்பிச்சோம், டைப் 3-ல ஆரம்பிச்சோம். டைப் 3 தான் என்னோட ரெகுலர் கிராமர். ஸோ டைப் 3 இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ சப்செட் ஆஃப் டைப் 2. ஸோ டைப் 2 என்னன்னா நம்ம இப்போ கம்மிங் வீடியோஸ்ல படிக்கிற போற கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர். அப்போ இதோட அர்த்தம் என்னன்னா every language accepted by a type 3 grammar is also accepted by type 2 grammar. Every language accepted by type 2 is accepted by type 1. So அதுக்கு தான் இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். இந்த டைப் 3 எப்படி இருக்கு, டைப் 2 ஓட ஒரு குட்டி சப்செட்டா இருக்கு பாருங்களேன். அப்ப டைப் 3 என்னெல்லாம் அக்செப்ட் பண்ணுதோ அதெல்லாம் டைப் 2-வும் அக்செப்ட் பண்ணும். ஆனால் டைப் 2 அக்செப்ட் பண்ற எல்லாம் டைப் 3 அக்செப்ட் பண்ணாது. ஸோ ரிவர்ஸ் வந்து எப்போதுமே ட்ரூவும் இல்லை. ஸோ என்ன ட்ரூ, இப்போ ரெகுலர் கிராமர் இருக்குன்னா ரெகுலர் கிராமர் இஸ் அ சப்செட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர், இது எப்போதுமே ட்ரூ. ஆனால் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர் இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் ரெகுலர் கிராமர், இது எப்போதுமே ட்ரூ இல்லை. மேபி எப்பயாச்சும் இருக்கலாம், ஆனால் எப்போதும் மேண்டேட்டே கிடையாது. ஸோ அதனால தான் இந்த டயக்ராம் புரிஞ்சால் உங்களுக்கு லைக் ஏன் நம்ம ரெகுலர் கிராமர்லேயும் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர் போகிறோம். ஏன்னா ரெகுலர் கிராமரால் எல்லாமே அக்செப்ட் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ போர் என் பி போர் என்னு எனக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, வேற ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஏஸ் இருக்கணும், ஈக்குவல் நம்பர் ஆஃப் பீஸ் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து என்னால் ஒரு ஃபினைட் ஆட்டோமேட்டாவில் லைக் டினோட் பண்ண முடியாது. இதை வந்து நான் சிஎஃப்ஜியால் என்னால் பண்ண முடியும். அதனால இந்த விஷயத்தில் சிஎஃப்ஜி பவர்ஃபுல்லாக இருக்கனா நான் சிஎஃப்ஜி யூஸ் பண்ணுறேன். ஸோ எப்படி நம்ம ரெகுலர் கிராமரை டினோட் பண்ண ரெப்ரசென்ட் பண்ண ஃபினைட் ஆட்டோமேட்டா யூஸ் பண்ணுறோமோ, கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமரை ரெப்ரசென்ட் பண்ண புஷ்டோன் ஆட்டோமேட்டா யூஸ் பண்ணுவோம், கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் கிராமரை யூஸ் பண்ண ஒரு ரெப்ரசென்ட் பண்ண லீனியர் பவுண்ட் ஆட்டோமேட்டா யூஸ் பண்ணும், அன்ரெஸ்ட்ரிக்டட் கிராமரை ரெப்ரசென்ட் பண்ண டியூரிங் மெஷின் யூஸ் பண்ணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓவரால் லாஜிக். இதை மேலோட்டமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எதாவது காம்படிட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறீங்க, எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பை.